ஏழுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் இந்த வாரத்தினுடைய கடைசி நாள் சனிக்கிழமை இரவு நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. நண்பர்களே, சென்னையில் எந்த பகுதியிலிருந்து யார் நீங்கள் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, மேலும் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்தும் கூட யாரை சிலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஜாய் டிவி வழியாய், ஃபேஸ்புக், யூடியூப் வழியாய், கர்த்தர் தாமே அதே இடத்திலே உங்கள் விசுவாசத்தினால் இன்று இரவு உங்களுக்கு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவாரா? ஆம், நான் நம்புகிறேன். நீங்கள் என்னோடு சேர்ந்து நம்பி நான் ஏற்றுக்கொண்டால் ஒரு மனதோடு அதே இடத்திலே உங்களுக்கும் ஒரு அதிசயம் கண்டிப்பாய் நடைபெறும். நீங்கள் தற்செயலா இந்த நிகழ்ச்சி பார்க்கவில்லை, ஆண்டவர் தாமே உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். என்றால் உங்கள் சூழ்நிலை நிலைமை அவருக்கு மிக நன்றாக தெரியும். எனவேதான் இந்த நிகழ்ச்சியிலே கடைசி வரை எங்களோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் இறுதியிலே ஒரு விசுவாசத்தின் ஜபத்தை செய்ய போகிறோம். நீங்க ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நிகழ்ச்சியிலே நாம் கடைசியிலே செய்கிற ஜபத்தில் எங்களோடு இணையும்படி. அன்புகளை, இந்த நேரம் நான் உங்களுக்கு முதலாவது இந்த அற்புதமான வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சி விசேஷமாய் பொருளாதாரத்தை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அநேக மக்கள் கடன் பிரச்சனைக்கு அடிமையா இருக்கிறாங்க, பொருளாதார சரிவை சந்திக்கிறார்கள், அல்லது வேலை இல்லாத பிரச்சனைகளை கடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்தினுடைய பாதி காலம் முடியப்போகுது, 6 மாத காலம் முடியப்போகுது, அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல போகுது. ஆனால் ஒருவேளை இந்த 6 மாத காலம் உங்க வாழ்க்கையில் நீங்க பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருந்தால், இதோ வார்த்தையை கவனிங்க, வார்த்தையை கவனி. யார் நீங்கள் தேவனை கனப்படுத்த தீர்மானிப்பீர்கள், தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் செய்ய, அப்பொழுது உங்கின ஆலயத்தின் மகிமை, அதாவது உங்க வாழ்க்கையினுடைய இப்போதைய நிலைமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை இனிமேல் வரக்கூடிய காலம் பெரிதா இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறதா? உங்கள் ஒரு தீர்மானம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை உள்ளும் புறம்பு மாற்ற முடியும். இந்த நபருடைய வாழ்க்கை மாறியதை போல இவர் ஒரு தீர்மானம் எடுத்தார், தேவனை கனப்படுத்தினார், மீண்டும் தேவன் அவரை கனப்படுத்தினார். அற்புதமான சாட்சி. கவனிங்கள், தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். என் பெயர் ப்ரூனுதா பேலு, எனக்கு 37 வயதாகிறது. நான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஒருத்தன். நான் ரொம்ப ஒரு எளிமையான குடும்பத்திலிருந்து வந்தவன். எனக்கு 13 வயது இருக்கும் போது இளம் வயதிலேயே நான் வேலைக்கு செல்ல துவங்கிவிட்டேன். என்னுடைய தந்தையினுடைய செலவில் அவர் உதவி செய்யும்படியா பொதுவான ஒரு வழக்கு சொல் உண்டு, அது எனக்கு பொருந்து. நான் அப்படியே இளம் வயதிலேயே என் தந்தையிடமிருந்து வேலையை கற்றுக்கொண்டேன். எப்படி என்றால் ஒரு சிங்கத்தை கொன்று மறுநாளுக்கு இன்னொரு சிங்கத்தை கட்டி வைத்திருக்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு வழக்கு சொல். இந்த சூழ்நிலையிலும் கூட எனக்குள்ளாக ஒரு பார்வை இருந்தது, நான் நன்றாக படித்தால் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் என்று, நல்ல ஒரு வேலைக்கு செல்ல முடியும் என்று. என் பெற்றோருடைய கஷ்டத்தை நான் பார்த்தேன், அவர்கள் போராடினார்கள் எனக்கு சிறந்த படிப்பை கொடுக்க. அப்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, நான் இன்ஜினியருக்கு படிக்கும்படி. அதற்காக நான் காலேஜுக்கு செல்ல வேண்டும், எனவே நான் வேலைக்கு செல்வேன், காலையிலே பிற்பாடு காலேஜுக்கு செல்வேன். அப்படியாய் படித்து நான் என்னுடைய இன்ஜினியரிங் படிப்பை, கிராஜுவேஷனை நான் முடித்தேன். ஆனால் நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார பற்றாக்குறையினால் என்னுடைய நிலைமையானது மாறவில்லை. என்னுடைய அப்பண்டிஸ்லிருந்து நான் டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டி இருந்தது. பேசக்கூடிய அறிவு, ஸ்பானிஷ் பேசக்கூடிய அறிவிலிருந்து மற்ற விதமான மொழிகளுடைய அந்த அறிவானது எனக்கு இருந்தும் கூட, இந்த எல்லா விதமான கல்வி தகுதி மற்ற அறிவுகள் எனக்கு இருந்தும் கூட, திறமை இருந்தும் கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏதோ ஒன்று குறையா இருப்பதை நான் பார்த்தேன். என் சொந்த பலத்தினாலே நான் போராடினேன், ஆனால் ஏதோ ஒன்று இல்லாது இருப்பதை நான் பார்த்தேன். என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அப்பொழுதுதான் ஒரு அழைப்பு வந்தது, அதன் மூலமா என்னுடைய தந்தை ஆலயத்துக்கு சென்றார். நான் அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்த்தேன், நான் அவருக்குள் சமாதானத்தை கண்டேன், அது என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. எனவே யூனிவர்சல் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய, அதை தெரிந்து கொள்ளக்கூடிய என் தந்தையினுடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் அங்கே சென்ற உடனே நான் ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். நான் மற்ற நம்பிக்கையிலும் அதை சென்று தேடி பார்த்தேன், ஆனால் நான் அந்த நேரம் வரை அதை கண்டடையவில்லை. அப்படியாகத்தான் நான் என்ன செய்வது என்று கற்றுக்கொண்டேன், அதன் மூலமாய் ஆசீர்வாதங்களை கைப்பற்றும்படி. எனவே என்னுடைய முதற் கணியில நான் தேவனுக்கு உண்மையா இருக்க தொடங்கினேன். நான் தேவனை வித்தியாசமான ஒரு விதத்துல தேட ஆரம்பிச்சேன். அவரோடு கூட சேர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொண்டேன். அதன் மூலமாக எனக்கான கதவுகள் திறந்தன. அப்படியாத அந்த இடத்துல, அந்த நிறுவனத்துல எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. நான் படிப்படியா அங்க வளர தொடங்கினேன். நடந்தது என்ன, ஒரு தருணமானது வந்தது, அங்கிருந்து என்னால வெளியே போக முடியல என்ற மாதிரி ஒரு நேரம். அதாவது ஏற்கனவே 8 வருட காலமா நான் அதே நிறுவனத்துல கம்பெனில பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு திருமணமானது, என்னுடைய அப்பார்ட்மெண்ட்ல நான் இருந்தேன், ஒரு சௌகரியமான சூழ்நிலையில நான் வாழ்ந்தேன். அப்படிப்பட்ட ஒரு தருணம் தான் எங்க வாழ்க்கை வந்து நிறுத்தப்பட்ட மாதிரி இருந்தது. அதாவது ஒரு சராசரி வாழ்க்கை மாதிரி, அதாவது தொழில், அதாவது வேலையில ஒரு குறிப்பிட்ட நிலைமை அடைஞ்சிட்டு அதோட போதும் அப்படின்னு திருப்தியாக கூடிய ஒரு மனநிலையில இருக்கிற மாதிரி எங்க வாழ்க்கை ஆயிடுச்சு.
எல்லார மாதிரி நாங்களே எங்களுடைய கிரெடிட் கார்டை பயன்படுத்த தொடங்கணும். அப்படியாதான் பாத்தீங்கன்னா எங்க வழியில நாங்க தொலைஞ்சு போனவங்க மாதிரி ஆயிட்டோம். அதாவது ஒரு ஒரு ஸ்னோபால் மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுடைய சம்பளம் வரும், ஏற்கனவே இப்படிக்கு போக அந்த வருமானம் வரும், அந்த நேரம் கிரெடிட் கார்டு பில்லு கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். எங்களுக்கு அந்த தருணத்துல என்ன செய்யறது என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரம் வந்து கடன் வாங்கிதான் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை நாங்க வந்துட்டோம். பணம் கொடுக்கிற நிதி நிறுவனங்களை தேடி போனோம், ஏன்னா அங்க வந்து வட்டி குறைவா இருக்கும். அந்த நேரம் தான் என்னுடைய எதிர்ப்பானது எனக்குள்ளாக அந்த துதிப்பானது தூண்டப்பட்டது. ஏன்னா நான் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஆள்கிட்ட பணம் கேட்டு போயிருந்தேன். எங்களோட கூட நிறுவனத்துல பணி புரிஞ்ச ஒருத்தர் அவர்கிட்ட பணம் கேட்டு நான் போயிருந்தேன். வாங்குறதுக்காக கையெழுத்து போட போயிட்டு இருந்த போது, ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து நண்பர்கள் அதாவது சக தொழிலாளிகள் மத்தியில ஒருத்தர் ஒருத்தர் பணம் கொடுக்கல் வாங்கல் சகஜமான விஷயம். நான் அப்படியே அவர்கிட்ட பணம் கேட்டு போனபோது அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அந்த நேரத்துல ஒரு வார்த்தை கேட்டார், நீ தசங்க பாகக்காரனா, நீ அதுல உண்மையா இருக்கிறேன்னு கேட்டார். அவர் கேட்ட விதம் எப்படி இருந்ததுன்னா, நீ தசம பாகத்துல உண்மையான ஒருத்தரா இருந்தும் கூட குறைவுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க, நீ என்னன்னு பாக்கணும் அப்படின்னு. அந்த வார்த்தை எனக்குள்ள அந்த கொதிப்பை எதிர்ப்பை தூண்டியது. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை என்ன அவமானப்படுத்துற மாதிரி, நான் விசுவாசிக்கிற தேவன் அவமானப்படுத்துற மாதிரி, அதுதான் எனக்கு வெட்கமான ஒரு நிலைமையா இருந்தது, அவமானமான ஒரு நிலைமையா இருந்தது, எதிர்ப்பா இருந்தது. அதை குறித்து நான் ஜெபிக்க தொடங்கினேன். எனவே நானும் என் மனைவியும் ஜெபிக்க தொடங்கணும், ஒன்று சேர்ந்து தேவனிடத்துல ஒரு வாக்குத்தத்தை நிறைவேறும்படி நாங்க உரிமையா கேட்டோம். நாங்க ஜபத்துல ஆண்டவர் கிட்ட சொன்னோம், எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஆனா வானத்தினுடைய ஜன்னல் எங்களுக்கு திறக்கப்பட்டத மாதிரி நாங்க இன்னும் பாக்கல. நீர் வாக்கு கொடுத்தது ஆண்டவர், நீங்க என்ன சொன்னீங்களோ எழுதப்பட்டது நிறைவேறணும் அப்படின்னு நாங்க கேட்டோம். அப்படியாதான் முதற் கணியில நாங்க தேவனை சோதிக்க தொடங்கணும். எங்களுடைய பொறுத்துணைகள் மூலமா காணிக்கை மூலமா நாங்க அதுல தொடர்ந்து உறுதியா தரிச்சிருந்தோம். அதன் மூலமா தேவனை மகிமை செய்யும்படி எங்க நோக்கம் என்னவா இருந்தது, தேவனை நாங்க மகிமை செய்யணும். காரணம் இந்த சூழ்நிலை எங்களை வெட்கப்படுத்துற அவமானப்படுத்துற ஒரு சூழ்நிலையா இருந்தது. எனக்கு நினைவு இருக்கு அப்படியான ஒரு விசுவாசத்தினுடைய சிறப்பு பொருத்தனை, சிறியவன் ஆயிரமாய் பெருகுவான் அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த நேரத்துல எங்களத்துல ஆயிரம் இல்லை, என் தசங்க பாகமா முதற்கணியா ஆயிரம் இல்லை. ஆனா ஒரு எதிர்ப்பு எனக்குள்ள வந்து நான் தீர்மானிச்சேன், இதுதான் என்னுடைய குறைந்தபட்ச முதற்கணியா இருக்கு. ஆலயத்துக்கு வெளியில வித்தியாசமான முயற்சிகளை நாங்க ஈடுபட தொடங்கணும். தேவன் எங்களோடு இருந்தார், வெளியில தேவன் எங்களை கைவிடவில்லை. எனவே கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுத்தார், எங்களால தெளிவாய் பார்க்க முடிந்தது. கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து செயல்பட்டது. புதிய வாய்ப்புகள் புதிய வழிகள் எனக்காக திறக்கப்பட்டது. இன்னொரு நிறுவனத்துக்கு நான் போகும்படியான ஒரு வழி திறக்கப்பட்டது. நான் அந்த இடத்துல அந்த கம்பெனியில் சூப்பர்வைசரா இருந்தேன். எல்லா லத்தீன் அமெரிக்கர்களுக்கும் அந்த கம்பெனியினுடைய அந்த செக்ஷன்ல நான் பொறுப்பான ஒருத்தனா இருந்தேன். இன்னைக்கு எங்களுக்கு எங்களுடைய சொந்த கம்பெனி இருக்கு. தேவன் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கார். 1,65,32,000 மதிப்புள்ள ஒரு கான்ட்ராக்ட் சைனால இருந்து எங்களுக்கு கிடைச்சது. இது நடைபெற சாத்தியமே கிடையாது. காரணம், ஒரு நிறுவனம் தேவை, கம்பெனி வேணும்ன்ற கனவு எங்களுக்கு இருந்தது. ஆனா அதை எப்படி வந்து தொடங்கணும்ன்ற எங்களுக்கு தெரியாம இருந்தது. தேவன் எங்களுக்காக அந்த கதவுகளை திறந்தார். நான் சொல்லணும்னா உண்மையிலேயே வானத்தினுடைய பலகணிகள் ஜன்னல்கள் எங்களுக்காக உண்மையில திறக்கப்பட்டது. இன்னைக்கு நாங்க வெளிநாட்டு மக்களுக்கும் சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம். உலகம் எங்கிலும் நாங்க அப்படியா பிரயாணம் போறோம். தற்காலிகமா நாங்க மெக்சிகோ போயிருந்தோம், அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு நாங்க பிரயாணித்திருந்தோம், சீனாக்கு போயிருந்தோம், அர்ஜென்டினாக்கு நாங்க போயிருந்தோம், கொலம்பியாக்கு நாங்க போயிருந்தோம். ஒன்று சேர்ந்து பிரயாணிக்கக்கூடிய இந்த வாய்ப்பு எங்களுக்காக கிடைத்தது. அதே போல எங்களுடைய தொழில் செய்யும்படியா, அதே போல எங்க திருமணத்தையும் பார்த்துக் கொள்ளும்படி. இன்னைக்கு எங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, 2 தளம் உள்ள வீடு இருக்கு, ஹைட்ரோ மசாஜோட கூடிய வீடு. இது எங்களுடைய கனவு வீடு. 2 கார்கள் எங்களுக்கு இருக்கு. ஒரு கார் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்தது. மற்ற முதலீடுகளும் நாங்க செய்திருக்கிறோம், நிலங்கள் முதலீடு செய்திருக்கோம், மற்ற சொத்து மதிப்புகள் எங்களுக்கு உண்டு. இது எல்லாமே தேவனுடைய கரத்தின் வேலை. எல்லாவற்றுக்கும் மேல் ஆலயத்துக்குள்ள நான் பெற்றுக்கொண்ட முதல் ஐஸ்வர்யம் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் முதலும் முக்கியமானவர். ஒரு மனுஷன் கண்டடையக்கூடிய மாபெரும் பொக்கிஷம் அவர்தான். தேவனுடைய செழிப்பானது எங்களுக்குள் இருக்கிறது, அதுதான் அவருடைய பரிசுத்த ஆவி. அவர் எங்களுக்குள்ள அசைவாடும் பொழுது இந்த உலகம் தேடி செல்கிற இந்த சமாதானம் எங்களுக்குள்ளாக எப்பவுமே இருக்கு. இது இசையினால, பொழுதுபோக்குனால, பாட்டினால, பாடல்னால வருவது கிடையாது. இது எங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியினால் தாமே கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. தேவனை சோதித்து பாருங்க, அவரை தாமே அதை சொல்லியிருக்கிறார். நாங்க அதை செய்தோம், அவர் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் என்னை சோதித்து பாருங்க, இது அவருடைய வார்த்தை. அப்பொழுது நான்
வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். அவர் சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவு ஆசீர்வாதம் எங்களால சேர்க்க கூட முடியாத அளவுக்கு அவர் எங்களுக்கு தொடர்ந்து அந்த ஆசீர்வாதங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட இது சாத்தியமாகும். தேவனை சோதித்து பாருங்கள். தேவன் ஒருபோது தம் வார்த்தையிலே தவறுவது இல்லை. ஒருவேளை ஏதாவது ஒன்று தவறுகிறது என்றால் அது நம்முடைய பகுதி மாத்திரமே. ஆனால் நாம் நம் பகுதியை ஒழுங்காய் செய்வோமானால் உள்ளேயும் வெளியிலேயும் அப்போது கண்டிப்பாய் தேவன் பதில் கொடுப்பார். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த அற்புதமான சாட்சி, தேவனை ஒருவர் கனம் பண்ண தீர்மானிக்கும் போது இக்காலகட்டத்தில் 2024 நண்பர்களே, சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி மாறலாம், நாகரிகம் மாறலாம், ஆனால் தேவன் வார்த்தை மாறாது. இன்றைக்கும் அவர் வார்த்தையை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற ஒருத்தர் வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் செயல்படுவதை யாரும் தடுக்க முடியாது. தேவனை கனப்படுத்த தீர்மானித்த எல்லோருக்கான விசேஷ அபிஷேகம் June 9 நாளை காலை நடைபெறப் போகிறது. எதற்கான அபிஷேகம், எதற்கான ஜபம்? நீங்கள் மேலும் விளக்கங்களை அறிய விரும்பினால் எங்களை உடனே தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பலாம். இந்த அற்புதமான சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்கப் போகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு ஒருவர் தன்னை தொடர்ந்து உட்படுத்தும் போது உள்ளும் புறம்பும் மாற்றம் கண்டிப்பாய் சாத்தியம். வார்த்தை உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை மட்டும் மாற்றுவதற்காய் அல்ல மக்கள், அதாவது வெறும் வெளிப்புறத்தில் மாத்திரம் அல்ல. உண்மையிலே வெளிப்புற மாற்றம் தற்காலிகமானது. ஒருத்தர் உட்புறத்தில் மாறாத பட்சத்தில், நான் மீண்டும் சொல்கிறேன், கவனிங்க, வெளிப்புற மாற்றம் தற்காலிகமானது. ஒருத்தர் உட்புறத்தில் மாறாத பட்சம், ஆனால் ஒருத்தர் உட்புறத்தில் மாறும்பொழுது வெளியில எதையெல்லாம் அவர் கைப்பற்றப் போகிறாரோ அது நிரந்தரமான ஒன்றார். காரணம், உட்புறத்தில் முதலாவது அவர் தன்னை தானே ஜெயித்ததினார். எனவே நீங்கள் உட்புறத்தில் உங்களை ஜெயிக்க வேண்டுமானால் கண்டிப்பாய் பரிசுத்தாவின் உதவி இல்லாமல் சாத்தியமில்லை. அப்படி தேவனுடைய ஆவையோடு இணைந்து தன் உட்புறத்தை மாற்றிக்கொண்ட ஒருத்தர் வாழ்க்கையின் வெளிப்புறம் எப்படி மாறியது? அற்புதமான, அதி அற்புதமான இந்த சாட்சியை ஒரு வார்த்தை விடாமல் கூர்ந்து கவனியில் தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் முன்னோக்கி செல்லலாம். என் பேர் சமந்தா மார்டின்ஸ். குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட மன அழுத்தத்தின் காயங்கள் எனக்குள்ளே இருந்தன. என்னுடைய குழந்தை பருவத்தின் பிரச்சனை எல்லாமே நர்சரி பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதுதான். ஏன்னா நான் 3 குழந்தையா இருக்கும் போது என்னுடைய உதட்டுல ஏதோ கட்டி மாதிரி இருந்தது. அதுக்கான அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அதுக்கான தழும்பு அந்த இடத்துல இருந்துட்டே இருந்தது. நான் பிறந்த பொழுது எங்க அப்பா என்னை ஏத்துக்கல, என்னை புறக்கணிச்சாரு. இதை எல்லாத்தையும் வச்சு பசங்க என்ன கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. உனக்கு அப்பா இல்ல, உனக்கு யாருமே இல்லைன்னு என்ன அவமானப்படுத்துவாங்க. எங்க அம்மா மட்டும்தான் அப்பா அம்மாக்கான 2 கதாபாத்திரத்தையும் என் வாழ்க்கைக்குள்ளாக செஞ்சிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நான் பிரைமரி பள்ளிக்கூடத்துல சேரும் போதும் நடந்தது, செகண்டரி பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதும் நடந்தது. ஆனா நான் செகண்டரி பள்ளிக்கூடத்தை படிக்கிற சமயத்துல என் அம்மா வேற ஒருத்தர் திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அதன் மூலமா எனக்கு அவர் அப்பாவானாரு. அவர் எப்பொழுதும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. சில நேரத்துல புகைப்பிடிப்பாரு. தேவையில்லாத காரியத்துக்காக 2 பயங்கரமா வாக்குவாதம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. சில நேரத்துல நான் வீட்டை விட்டு வெளியேறணும்னு விரும்புவேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது, ரொம்ப மோசமாக இருந்தது. அதன் பிற்பாடு நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். முன்னாடி அந்த உறவு நல்லபடியா இருந்தது. நான் 23 ஒரு பெண் குழந்தையினால கர்ப்பம் தரிக்கப்பட்டேன். அதன் பிற்பாடுதான் அவர்கிட்ட நான் மாற்றத்தை பார்த்தேன். உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் என்னை துன்புறுத்தினாரு. அவர் எல்லாவற்றிலும் மாறினாரு. நான் யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாது. என் தாயார் இடத்துல உதவி கேட்கலாம், இல்ல மற்றவங்க கிட்ட உதவி கேட்கலாம்னு பார்த்தா என்னை விட அவங்களுடைய பிரச்சனை மிகவும் மோசமானதா இருந்தது. என் மகளை பெற்றெடுத்த பிற்பாடு நான் எடை கூடிட்டேன். அதனால என்னுடைய பார்ட்னர் என்ன சொன்னாரு, நீ இந்த மாதிரி குண்டாயிட்டு இருக்க, நல்லாவே இல்லை பார்க்க அப்படின்னு என்ன சொன்னாரு. நீ ஒருபோதும் உன்னை கண்ணாடியில பார்த்ததே கிடையாதா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நான் என்ன ஒருபோதும் கண்ணாடியில பார்த்துக்கணும்னு நான் விரும்பினதே கிடையாது. ஏன் தெரியுமா, நானே நினைச்சிருக்கேன் நான் முன்ன மாதிரி அழகா இல்லை, நான் முன்ன மாதிரி தகுதியானவளா இல்லை, நான் பார்க்க அசிங்கமா இருக்கேன், நிறைய மாறிட்டேன். மேலும் சின்ன வயசுல இருந்து இது நாள் வரைக்கும் எனக்குள்ளாக இருந்த அந்த காயங்கள் எதுவுமே மாற்றம் அடையலங்கிறத பார்க்கும் பொழுது நான் ரொம்பவும் மன அழுத்தத்துக்கு ஆளான. அது என்ன சோர்வுடையதாக்குச்சு. நான் பலமுறை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன், ஆனா என்னால அதை செய்ய முடியல. என் கைகளை அறுத்துக்க முயற்சி எடுத்திருக்கேன். காலாவதியான மாத்திரைகளை சாப்பிட்டுருக்கேன்.
காலாவதியான உணவுகளை சாப்பிடுறதன் மூலமா அது விஷமா இருக்கு. ஒரு தடவை நான் அந்த மாதிரி கெட்டு போன சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். அது நான் அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும் போது அது விஷமா மாறி நான் அந்த மாதிரி இறந்துருவேன் அப்படின்னு நினைச்சேன். என்னுடைய சாவுதான் எல்லாத்துக்குமே முடிவா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஏன்னா என் மேல அக்கறை காட்டுறதுக்கு அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லை. இங்க என்னை வெளிப்படுத்தி சொல்றதுக்கும் எனக்கு யாருமே கிடையாது. நான் இந்த காலாவதியான மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு இருக்க போது கூட நினைச்சேன், நான் இறந்துட்டேன்னா என்னுடைய மகளை யார் பார்த்துப்பா, யார் என்ன போல என் மகளை பார்த்துப்பாங்க, யாருமே என் மகளை பார்த்துக்க முடியாதுன்னு நான் யோசிச்சேன். அந்த காரணத்தினால நான் நிறுத்தினேன், அதை புறக்கணிச்சேன். இல்லை நான் இதை செய்யவே கூடாதுன்னு நான் யோசிச்சேன். என்னுடைய தோழி தான் என்னோட யூனிவர்சல் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. அவங்களோடு சேர்ந்து நான் வெள்ளிக்கிழமையில வர ஆரம்பிச்சேன். அந்த வெள்ளிக்கிழமையில முதல் ஜபத்துல நான் பெற்றுக்கொண்ட விடுதலையினால நான் வீட்டுக்கு போனேன். ராத்திரி நல்லபடியா தூங்கின, சமாதானத்தோட தூங்கின. அதனால நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவளோட வர ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆவிக்குரிய பாதிப்புகள் இனிமேலும் எனக்குள்ளாக இல்லை. மேலும் நான் தொடர் சங்கிலி ஜபத்துல கலந்துகிட்டேன். மேலும் தொடர்ந்து மன அழுத்தத்துக்காகவும் ஆவிக்குரிய பாதிப்புகள்ல இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி ஜபிக்க ஆரம்பிச்சேன். முதலாவது ஆவிக்குரிய பாதிப்புகள் நிறுத்தப்பட்டது. மேலும் நான் மன அழுத்தத்திலிருந்து முழுமையா விடுதலை ஆக்கப்பட்டேன். மேலும் பாஸ்டர் பரிசுத்த ஆவி இருந்தா மட்டும்தான் நாம சந்தோஷமா இருக்க ஒரே வழின்னு போதிச்சுட்டு இருந்தாரு. அதன் மூலமா நான் கத்துக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியத்துவமானவர்னு. அதனால என்னுடைய பழைய வாழ்க்கையை விட ஆரம்பிச்சேன், மன்னிக்க ஆரம்பிச்சேன், என்னுடைய பழைய சிந்தனைகளை விட ஆரம்பிச்சேன். எல்லாமே போகட்டும்னு விட்டுட்டேன். நான் கீழ்படி ஆரம்பிச்சேன். பாஸ்டர் என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இதைத்தான் விரும்புறேன். நான் சந்தோஷமா இருக்க விரும்புறேன். நான் சந்தோஷத்துல களி கூற விரும்புறேன், பூரிக்க விரும்புறேன். ஏன்னா இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. மேலும் சமாதானம், சந்தோஷம் இது எல்லாத்தையும் என் வாழ்க்கையில நான் ஒரு பொழுதும் பார்த்ததே கிடையாது. அதனாலதான் நான் ஜபிக்க ஆரம்பிச்சேன். 6 மணிக்கு அதிகாலையில ஜபிச்சேன், 3 மணிக்கு ஜபிச்சேன், 9 மணிக்கு 3 மணிக்கு ஜபிக்க ஆரம்பிச்சேன். கூட்டங்கள்ல கலந்துக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வேணும். அதனால என் வாழ்க்கை எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சேன், எல்லாவற்றையும் பண்ணேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த இடத்துல நான் எல்லாவற்றையும் ஊற்றுனேன். நான் தேவன் இடத்துல சொன்ன, தேவனே நான் எல்லாவற்றையும் கைவிட்டேன், நான் எல்லாவற்றையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இந்த உலகத்தை சார்ந்த எதுவும் எனக்கு வேண்டாம். நீங்க மட்டும்தான் என்ன சந்தோஷப்படுத்த முடியும். உங்க ஆவியை பெற்றுக்கொள்றதுக்காக நான் எதை வேணா இழப்பேன். என்னுடைய மக, என்னுடைய வேலை, என்னுடைய எதிர்காலம் எதுவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த சமந்தா இனிமேலும் மன அழுத்தத்துக்குரிய பெண்ணா இல்ல. நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கேன். என்ன சுற்றி இருக்கிறவங்களையும் நான் சந்தோஷப்படுத்துறவளா இருக்கேன். இன்னைக்கு எனக்குள்ள சமாதானம், சந்தோஷம், அன்பு எல்லாமே இருக்கு. இதன் மூலமா மத்தவங்களுக்கும் என்னால உதவி செய்ய முடியுது. நான் கஷ்டப்பட்ட மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. நண்பர்களே, இந்த நேரம் நாம் இந்த வாரத்தின் கடைசி நாள் நிகழ்ச்சியில் இருக்கிறோம். எனவேதான் இந்த வாரம் முழுவதும் சென்ற வாரங்களும் கூட மிக சரியாய் மே மாதம் தொடங்கி ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த அபிஷேகத்தினுடைய, அதிசயத்தினுடைய, துளியினுடைய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அற்புதமான இந்த கூட்டத்திலே அதி அற்புதமான சாட்சிகளை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் இதுவரையிலும் அந்த வாய்ப்பை பெற முடியாமல் போயிருந்தால் நாளை உங்களுக்கான வாய்ப்பு. நீங்க வரும்போது ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வாருங்கள். நீங்களே வரும்போது தயாராக அதிலே அற்புதத்தின் ஒரு துளி விடப்படும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை அபிஷேகித்து ஆசீர்வதித்துக் கொண்டுகிறோம். நேற்று நீங்கள் மும்பையில் மக்கள் எப்படியெல்லாம் தேவனுடைய வல்லமை அனுபவித்தார்கள் அதை பார்த்தீர்கள். நேற்று யார் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்தீர்களோ இன்றைக்கு நீங்கள் பார்க்க போவது நம்முடைய ஆலயம் சென்னையிலே குறுக்குப்பேட்டையிலும், மேலும் இங்கே மவுண்ட் ரோடு தலைமை சபையிலும் இந்த கூட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிற மக்கள், ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிற மக்கள், காலை 9:30 கூட்டத்தில் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிற மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற விசேஷமான சாட்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எனவேதான் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான வாய்ப்பு. உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவையா, ஒரு அற்புதம் தேவையா? இன்று அது தடையில்லை, நடைபெறாமல் போக முடியாது. விசுவாசிக்கிறவர்கள் கண்டிப்பாக அடையாளங்கள் நிச்சயமாக நடக்கும். இதோ நம்முடைய ஆலயம் கிளை சபை குறுக்குப்பேட்டை நடந்த இந்த
சிறப்பு ஜபத்திலே மக்கள் அனுபவித்த சாட்சியின் ஒரு சிறு தொகுப்பு கவனிங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். எனது நண்பர்களே, இந்த நேரம் கோருக்குப்பேட்டை ஆலயத்தில் நடந்த இந்த அதி அற்புதமான கூட்டத்தின் சாட்சியை பார்த்தீர்கள். இப்போது நம்முடைய தலைமை சபையிலே வந்திருந்த மக்கள் மவுண்ட் ரோடில் இங்கே காலை 9:30 கூட்டத்திலே அவர்கள் இந்த அதிசயத்தின் துளியினால் அவர்கள் விசுவாசத்தினால் கண்டிப்பாய். என்றால் வசனம் நமக்கு தெல்ல தெளிவாய் சொல்கிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளன். எனவே நீங்கள் விசுவாசித்தால் மனுஷனால் எது முடியவில்லையோ தேவனால் முடியும். எனவேதான் மீண்டும் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன், உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. வெறும் வியாதி குணமாவது மாத்திரமல்ல, இருளின் கிரியை, மன அழுத்தம், துக்கம், அல்லது எதை செய்தாலும் தடை, ஒரு ஆவிக்குரிய தாக்கம், ஒரு செய்வினையின் பாதிப்பு. நாளை நீங்கள் காலை இந்த அபிஷேகத்தின் தண்ணீர் மூலமாய் கண்டிப்பாய் விடுதலை அனுபவிக்க முடியும். தொகுப்பை கவனியுங்கள். என்னை தொடர்ந்து நாம் ஜபத்திலே ஒன்றிணையலாம். வரும்போது பாரம் என்பது அதுக்கப்புறம் கைவலி என்பது இந்த தண்ணி குடிச்ச பிற்பாடு வலி இல்லை மைண்ட் பாருங்க. இந்த இப்ப அந்த பெண் உங்களுக்கு இல்ல அமே தேவனுக்கு முகிமை வர முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எனக்கு என் மூச்சு வரல, எங்க பொருள் போட்டு ஜம் பண்ணி சொன்னேன், பொருள் ஜம் பண்ணிச்சு. அழுத்தம் அமே
என்ன நடந்தது வரும்போது வரும்போது ஒரே இடுப்பு வலி, கை வலி, கழுத்து ரொம்ப வலியா இருந்தது. இப்போ அந்த தண்ணி குட்டு நல்லா ஃப்ரீயா கழுத்து எல்லாம் நல்லா திரும்ப முடியுது. இடுப்பெல்லாம் நல்லா வலி எல்லாம் போயிடுச்சு, நல்லா ஃப்ரீயா. எத்தனை நாள் இருக்கு அது வலி? வரும்போது எவ்வளவு பாரத்தோடு மூச்சு கூட உடம்பு இல்ல. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உள்ள வந்து அபிஷேகம் தண்ணி குடிச்சு இதனால எனக்கு ஃப்ரீயா இருக்குது உடம்பு. மட்டும் போது பயங்கரமா வலி இருந்தது, மூச்சு முடியாத இருந்தேன். ஒரு வாரமா இருக்குது அது கூட. இன்னைக்கு அந்த தண்ணியை குடிச்ச பிறகு ஃப்ரீயா இருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லமையான தேவனை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இந்த அற்புதமான சாட்சிகளை கேட்ட மக்களுக்குள் விசுவாசம் தூண்டப்பட்டது என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஆனாலும் எவ்விதத்திலாயினும் ஒரு சந்தேகத்தினுடைய ஒரு சிறு அளவினால் அல்லது குழப்பத்தினால் அசுத்தம் இவருடைய அதிசயத்தை தடுக்க முயற்சித்தார். நான் அதை கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் பெயரா இவருக்குள்ளாது இருக்கிற எல்லா சந்தேகம் நீ இவரும் விசுவாசிக்க கர்த்தர் கிருபை செய்வாரா? யாரெல்லாம் ஒருவேளை விசுவாசத்தை தன்னை பலவீனமாய் பார்க்கிறார்கள் இந்த நேரம் அவர்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிற தருணம். அவர்கள் விசுவாசத்தை புதுப்பியும் தேவன். அவர்கள் உம்மிடமிருந்து இந்த அதிசயத்தை விசுவாசத்தினால் பெற்றுக் கொள்ளும். இந்த அற்புதத்தை விசுவாசத்தினால் பெற்றுக் கொள்ளும். இந்த சந்நீரை அபிஷேகிக்கிறேன். இதிலிருந்து பருகிற ஒவ்வொருத்தர் உடம்பிலும் சக்தி பாய்ந்து செல்வதால் ஒவ்வொருத்தருடைய உடம்பிலும் வல்லமை வெளிப்படுவதால் இந்த குடும்பங்களை, இந்த பிள்ளைகளை, இந்த தம்பதியரை, இந்த வீட்டை, இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். நாளை யாரெல்லாம் வர தீர்மானித்தார்கள் அவர்களுக்கான கதவுகள் திறக்கப்படக்கூடிய கடைகள் உடைய ஒரு அதி அற்புதமான அதிசயத்தை அனுபவிக்கும் மட்டும் உன் நாமத்தில் மகிமை ஆண்டவராக இயேசுவின் பெயராக. ஆமே. அபிஷேகத்தின் தண்ணீரை பருகுங்கள். நீங்கள் அடுத்த சாட்சியை மாற முடியும். நாளை எங்களோடு இணைய மறக்க வேண்டாம். தேவனும் அனைவரை ஆசீர்வதிப்பாரா? செல்வான். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்திருப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாத்த மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்கிற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ
யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்கினீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?